हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ரசகுல்லாங்க தாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டா நல்ல ஸ்பாஞ்சியா இது செமே நல்ல ஜூசியா இருக்கும். இது செய்யிறது ரொம்பவே சுலபங்க. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 லிட்டர் தண்ணி சேக்காத நல்ல கெட்டியான பசும்பால் எடுத்துக்கிறேன். 1 கப் sugar, 1/2 lemon juice எடுத்துக்கறேன். அவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. இந்த மூணு பொருட்கள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சிக்கலாங்க. பால் வந்து நல்லா கொதி வரும்போது நம்ம lemon juice சேர்க்கணும். பாருங்க பால் நல்லா கொதி வருது. ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற lemon juice இதல சேர்த்துக்கலாம். lemon juice சேர்த்ததுமே நம்ம இத மெல்லமா கிளறி விடணும். பால் நல்லா திரிய ஆரம்பிக்கும். பாருங்க பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இத நாம வடிகட்டிக்கலாங்க. இது வடிகட்டனதுக்கு அப்புறம் இத இப்ப நாம நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாங்க. இது திருப்பியும் நம்ம சாதா தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளறி விட்டுக்கலாம். அப்பதான் நம்ம ஊத்தி இருக்கிற lemon juice-ஓட ஸ்மெல் போகும். இது இப்ப திருப்பியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாங்க. இது நீங்க நல்லா புளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொடியில வந்து தொங்க விட்டு நம்ம ஒரு கிளிப் போட்டு விட்டுறலாம். அப்படி இல்லனா இது மேல நல்ல வெயிட்டான பாத்திரத்தை வச்சீங்கனா இருக்கிற மீதி தண்ணியும் நல்லா வடிஞ்சிரும். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம துணியில இருந்து நம்ம இந்த பன்னீரை இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா கெட்டியா இருக்குது. இத நாம சப்பாத்தி மாவு அளவுக்கு கசஞ்சி எடுத்துக்கலாம். இது நல்லா உதுத்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இருக்கறனால தான் நல்லா கெட்டியா இருக்குது. இத நல்லா உதுத்து விட்டு நம்ம உள்ளங்கையால நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கசஞ்சி எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு அளவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுமே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும். பாருங்க நல்லா சாஃப்ட்டா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையா பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம சக்கரை பாக்கில் போடும்போது அதோட சைஸ் டபுள் மடங்கு ஆகும். ஒன்னோட ஒன்று இடிப்பட்டு ரொம்ப உடையறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் மீடியமான சைஸில் நீங்கள் உருண்டி வச்சுக்கோங்க. விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் பால்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் சக்கரை பாக ரெடி பண்ணிடலாம். 1 லிட்டர் பால்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். நல்லா அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பால்ஸ் நல்லா டபுள் சைஸில் வரும்போது ஒன்றோட ஒன்று இடிப்படாமல் உடையாமல் இருக்கும். எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சர்க்கரையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலை வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இது சக்கரை பாகு மாதிரி வரணும்னு இல்லை, கம்பி பக்கத்துக்கெலாம் தேவையில்லை. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது அகலமான பாத்திரத்துலேயும் வைங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று இடிக்கொடும்போது உடையாமல் இருக்கும். இதை நம்ம பால்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பால்ஸில் டபுள் மடங்காக உப்பி வந்திருக்குது. பாருங்கள் சூப்பரான ரசகுல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. செய்கிறது ரொம்ப சுலபம் தாங்க. பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ நான் கையில் தொட்டு காமிக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாரி நல்லா இருக்குது. இந்த சுகர் சிரப்பில் ஊறி நல்லா ஜூஸியாகவும் நல்லா வரும். நம்மளுடைய சூப்பரான ரசகுல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.